ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு கறி சுவையில் சைவ ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நாம் இந்த சைவ ஈரல் வறுவலை பச்சை பயிரை வச்சு செய்கிறோங்க. இதில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஐம்பது கிராம் பச்சை பயிர் எடுத்துருக்கிறேன். இதை வந்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த ஊற வச்ச பருப்போடு சேர்த்து ரெண்டு பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் அரைச்ச பருப்பை எடுத்து இட்லி தட்டில் இட்லி ஊற்றுற மாதிரி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்த சைவ ஈரலை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஈரல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி விட்டு கலந்துக்கலாம். நாம் ஏற்கனவே பருப்புலேயும் உப்பு சேர்த்துருக்குறோம், வெங்காயம் தக்காளி வதக்கும் போதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீனும் அயனும் இருக்கிறதுனால பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு 1 கொதி கொதித்ததும் நம்மளுடைய சைவ ஈரல்களை உள்ளே சேர்த்து சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்மளுடைய சுவையான சைவ ஈரல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.